பாருங்க, அப்படி பெப்பர் போட்டு அப்படி சூப்பராக கலர் பாருங்க, அப்படி டார்க்காக அப்படி பெப்பர் கலர்லேயே இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, வித்தியாசமான ஒரு கறி தாங்க சமைக்க போகிறோம். பாருங்கள், முயல் தாங்க சமைக்க போகிறோம். முயலை வந்து க்ளீன் பண்ணி உப்புத்தூள் மஞ்சத்தூள் போட்டு தடவி ஒரு 4 மணி நேரம் அந்த மாதிரி தொங்க விட்டோம் அப்படின்னா, இந்த முயலில் இருக்கிற அந்த தண்ணியெலாம் வடிஞ்சிரும், அந்த முயலில் இருக்கிற வாசம் கோர வாசம் போயிடும். அதுக்காக தான் இப்படி நம்ம தொங்க விட்டுருக்குறோம். இப்போ நம்ம தொங்க விட்டு 3 மணி நேரத்துக்கு மேலாச்சு. வாங்க, இதை எப்படி கட் பண்ணி சமைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கம்பி போட்டு தாங்க கட்டி வச்சேன், ஏன்னா நாய் வந்து தூக்கிட்டு போயிடும்னு ஒரு பயம். முயலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வெட்டியாச்சுங்க. வாங்க நம்ம சமைக்கலாம். முயல் சமைக்கிறதுக்கு தேவையான பொருளாக ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம சமைக்கிறது தான். முயல் சமைக்க பார்த்தீங்கன்னா, முயல் வாத்து இந்த மாதிரி கறிங்கெல்லாம் சமைக்கிறதுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் அந்த கறியில் இருக்கிற வாசம் போகும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ தேங்காய் தான் சேர்த்துருக்கேன். அதுவும் தேங்காய் நீங்களாக செக்கில் ஆட்டி சேர்த்துறது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து நம்ம வீட்டில் மரத்தில் இருக்கிற தேங்காயில் செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, வரமிளகாயும் பிரியாணி இலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதாவது 50 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு 150 கிராம் சின்ன வெங்காயம் மூணும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போக நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நம்ம கிண்டி விட்டோமா பச்சை வாசமாக போயிடும். இஞ்சி பூண்டு சின்னங்காயம் பேஸ்ட் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து முயலை வச்சு முயல் பெப்பர் ரோஸ்ட்டு தாங்க செய்ய போகிறோம். ட்ரை டைப்பில் செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து கறியை சேர்த்துக்கலாம். பாருங்க கறி என்ன கலர்ல இருக்கு பாருங்க, அப்படியே ரெட் கலர்ல இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. இப்போ கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்குவோம். ஏன்னா முயலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த உப்பு தன்மையெல்லாம் அதிகமாக தான் இருக்கும், அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துலாம். இப்போதைக்கு இந்தளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம், பத்தல்லாம் நம்ம கடைசியாக சேர்த்துக்குவோம். கறியில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக இறங்கி நல்லா வரணுங்க, அப்போ தான் வந்து கறி நல்லாயிருக்கும். மற்ற கறி மாதிரி நம்ம அப்படியே போட்டுற முடியாது. இந்த முயல் கறியை பொறுத்த வரைக்கும் அந்த தண்ணி வந்து நல்லா ட்ரையாக வரணும். அந்த தண்ணி வந்து கறியில் இருக்கிற தண்ணி ட்ரையாக மாறினா தான் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். அது இல்லாமல் கறியோட அந்த வாசம் கோர வாசம் சொல்லும் பாருங்கள், அதுவும் போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அனலை கம்மியாக வச்சு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வதக்கலாங்க. தண்ணி விட ஆரம்பிக்குது. நம்ம மூடி போட்டு ஒரு வச்சோம் அப்படின்னா தண்ணி பூரா வெளியே வந்துடும். அந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை பண்ணணும். இப்போ
மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். இடையில அப்பப்போ ரெண்டு டைம் கிளறி விடலாம். பாருங்க மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்க. கறியில் இருக்கிற தண்ணி பூரா வெளியே வந்துடும் பாருங்க, எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்க. பத்து நிமிஷத்துக்கு மேலே வந்துருச்சு, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பராக வந்துருச்சு பாருங்க. இப்போ ஓப்பனில் வச்சு இந்த தண்ணியை நம்ம சுண்ட விடணும். இந்த டைமில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம பொடியாக நறுக்கி ஒரு ரெண்டு தக்காளி அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணியே கொஞ்சம் கூட சேர்த்த கிடையாது பாருங்கள், எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்கள். இந்த தண்ணி சுண்டனாவே கறி வெந்துடும், நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணுங்கிற அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி பெப்பர் ரோஸ்ட்டுக்கெலாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணுங்கிற அவசியமே கிடையாது. செமி கிரேவியாக வேணுனா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம எக்ஸ்ட்ரா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கறி சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா நாங்கள் வீட்டில் அரைச்சது தாங்க. நாங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வீட்லேயே எல்லாம் செஞ்சுக்குவோம். வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா தான், நீங்கள் கடையில் வாங்கி போடலாம், எந்த ப்ராண்டாக இருந்தாலும் ஓகே. மட்டன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குவோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கறி நல்லா சுண்ட வதக்கிட்டோம்னாவே கறியில் வந்து அந்த கோர வாசம் வராதுங்க. முயலில் வந்து கோர வாசம்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அது வராது. அப்படி மீறி உங்களுக்கு வாசம் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, நம்ம பிரியாணி மசாலா வீட்டில் இருப்போம் பாருங்கள், பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் போட்டு அரைச்சிருக்கோம்ல, அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க, எந்த ஸ்மெல்லுமே வராதுங்க. அடுத்து நம்ம நுணுக்கி வச்ச மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து முயல் பெப்பர் ரோஸ்ட்டு தான் செய்கிறோம், அதனால் பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் 1 பெரிய ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துருக்கேன், அவ்வளோதாங்க. சூப்பரான முயல் பெப்பர் ரோஸ்ட் ரெடிங்க. ஃபைனல் டச்சாக நம்ம வந்து கொத்தமல்லி தழையை கிள்ளி போட்டு இறக்கிட்டு டேஸ்ட் பண்ணலாம். ஒரு கையில் கிள்ளி போகிறப்ப அந்த கொத்தமல்லி தழை வந்து கசங்கி அது வந்து ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எடுத்துக்கிட்டு சொல்லலாம். முயல் பெப்பர் ரோஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட் நான் கறி எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். கறி ரொம்ப சாஃப்டாக தாங்க இருக்குது, சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கறி எப்படி பஞ்சு மாதிரி இருக்குதுங்க, டேஸ்ட்டு வேறு லெவல் டேஸ்ட்டுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட் உண்மையாலுமே அல்டிமேட்டுங்க. கோழி மீன் மாதிரி முயலும் இப்போ ரெகுலராக மார்க்கெட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சிங்க. நாங்கள் வந்து ஒரு கோழி கடையில் தான் இந்த முயல் வாங்கினோம். விலையெல்லாம் ரொம்ப அதிகம் இல்லைங்க, நம்ம கிராஸ் நாட்டுக்கோழி ரேட்டு தான் கொடுத்தாங்க. ரெகுலராக மீன் கோழி மட்டன் சாப்பிட்டு போர் அடித்தவங்க இந்த மாதிரி வித்தியாசமான கறி சாப்பிடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா முயல் கறி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன்.